ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரெயின்போ ட்ராமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கிஸ் ட்ராமாவோட எபிசோட் 3ல வந்து பார்ட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க சட்டன வீடியோ போய் பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோஸ் வந்து அவுட்டிங் வந்திருக்காங்க. என்ன சார், சீக்கிரம் வந்துட்டீங்க போலுக்கு. காலங்காத்தால வர சொன்னா மதியம் 12 மணி வந்திருக்கேன். பாரு லைட்டிங்லாம் மாறி போச்சு அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். அப்படியா, அப்படியேதான் டிஃபரன்ஸ் தெரியலையே. எனக்கு பார்க்க கால நேரம் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு காவம் சொல்றான். டே காவ், உனக்கு போட்டோகிராபி சென்ஸே இல்லடா. போட்டோ எடுக்கணும்னா நல்ல லைட்டிங் வேணுங்க. பாரு இப்ப வெயில் எப்படி அடிக்குது, இதுல என்னத்தடா போட்டோ எடுக்க முடியும், லைட்டிங் நல்லாவே விழாது அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். சரி நான் லேட்டா வந்தது இருக்கட்டும், ஆமா இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு காவம் கேட்கிறான். பார்த்தா தெரியல, லென்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். மறுபடியும் புது லென்ஸ் வாங்கிக்கியா அப்படின்னு காவம் வந்து கேட்கிறான். ஆமா இதுல என்ன இருக்கு, நான் எப்பவுமே வாங்குறது தானே அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். வாங்குவதுதான், ஆனா இதெல்லாம் பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மாதிரி தெரியுது அப்படின்னு காவம் வந்து கேட்கிறான். ஹலோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு என் சொந்த காசுல வாங்கியிருக்கேன் அப்படின்னு பெட்டி வந்து சொன்னான். ஓ அப்படிங்களா சார், சார் அப்படி என்ன வேலை பாக்குறீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற அளவுக்கு அப்படின்னு காவம் வந்து கேட்கிறான். நான் என் அப்பாவோட பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். டேய், இதுக்கு பேர்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்குறதா அப்படின்னு காவம் வந்து சிரிக்கிறான். இப்ப காவம் வந்து என்ன பண்ணனா அப்படியே சுத்தி முத்தி அங்க கொஞ்சம் போட்டோஸ் தான் எடுத்துட்டு இருக்கான். காவ் இங்க திரும்பி பாரு அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். திரும்பி பார்த்தா பெட்டி வந்து அவன் போட்டோ எடுத்துடுறான். டே பெட்டி, சொல்லிட்டு போட்டோ எடுக்க மாட்டியா, பாரு போட்டோஸ் எல்லாம் நல்லாவே விழுந்திருக்காது. சரி இப்ப நான் போஸ் கொடுக்குறேன், இப்ப எடு அப்படின்னு காவம் வந்து சொல்றான். இல்ல 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 இல்ல, எனக்கு உன்ன கேண்டிட் ஷாட்ல எடுத்தாதான் பிடிக்கும் அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். கேண்டிட் ஷாட்னா நம்ம கேஷுவலா எந்த போஸும் கொடுக்காம இருப்போம், அப்ப போட்டோ எடுக்கிறது பேர் தான் இந்த கேண்டிட் ஷாட். ஆக்சுவலி எனக்கு போட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியாது. இப்ப நான் கேண்டிட் ஷாட்க்கு கொடுத்த எக்ஸ்பிளேஷன் வந்து கரெக்டானு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கவர் பண்ணுங்க. காவ் இப்ப பெட்டி கிட்ட வந்து கேட்கிறான். எங்க காட்டு பார்ப்போம், என்ன கேண்டிட் ஷாட்ல எப்படிலாம் எடுத்துருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு காவ் வந்து கேமரா வாங்கி பாக்குறான். போட்டோஸ்லாம் சூப்பரா இருக்குது, ஒவ்வொரு போட்டோஸும் அப்படியே நேச்சுரலா எடுத்து வச்சிருக்கான். பாத்தியா பெட்டி, நான் எவ்வளவு கியூட்டா இருக்கேன் அப்படின்னு காவ் வந்து சொல்றான். பிறகு எடுத்தது யாரு, போட்டோகிராஃபர் பெட்டி இல்லையா, எல்லா கிரெடிட்ஸும் ஐயாக்கு தான் அப்படின்னு சொல்றான். நான் நினைக்கிறேன் லென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதான் போட்டோஸ்லாம் நல்லா வந்துருக்கு அப்படின்னு காவம் வந்து சொல்றான். ஆமாண்டா, எல்லா கிரெடிட்ஸையும் லென்ஸு கொடுத்துரு, எனக்கு எந்த கிரெடிட்டும் கொடுத்துடாத அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். சரி சரி ஆவேசப்படாதப்பா, என்ன எல்லா ஆங்கிலையும் எடுத்து வச்சிருக்கியே அது ஏன் அப்படின்னு காவம் வந்து கேட்கிறான். ஏன்னா என் காவ் பேபி வந்து எல்லா ஆங்கிலையும் செம கியூட்டு, அதை மிஸ் பண்ணா கூட வந்து போட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். அட நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்கப்பா, காவ் வெக்க போடுறப்பா பெட்டி சொன்னதை கேட்டு, இந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணி விடு அப்படின்னு காவ் வந்து சொல்றான். முடியாது முடியாது முடியாது, இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் விற்க போறேன் அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். நான் யார்டா உனக்கு அப்படின்னு காவ் வந்து கேட்கிறான். ஆமா நீ யார்டா எனக்கு அப்படின்னு பெட்டி கேட்கிறான். நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ரா, பாய் ஃப்ரெண்டு அதனால என்கிட்ட எல்லாத்தையும் வித்துரு அப்படின்னு காவம் வந்து சொல்றான். நான் வித்துருவேன், ஆனா எனக்கு ஏதாச்சும் ரிட்டர்ன் கிஃப்ட் வேணுமே அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். அதான் என்னையும் உனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கேனே, இதை தவிர உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு காவம் வந்து கேட்கிறான். நான் ரிட்டர்ன் கிஃப்டா கேட்க வந்தது லேப் கிளாஸுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கதான், அதை விட்டுட்டு நீ என்ன வேற எதையும் பேசியிருக்க அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். ரெண்டு பேரும் பாதி ரொமாட்டிக் மூட் பாதி கலாய்க்கிற மூடில் வந்து இருக்காங்க உங்களுக்கு. ஒருத்தர் ரொமாட்டிக்கா பேசினா இன்னொருத்தையும் கலாய்க்கிறான், இப்படி மாத்தி மாத்தி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு கலாய்ச்சி விட்டு ரெண்டு பேரும் இருக்காங்க. சரி பெட்டி, நான் என்னோட டியூஷன் ஸ்கெடியூல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு காவம் சொல்றான். என்ன செக் பண்ணிட்டு சொல்லல, அந்த கார்டுக்கு எதுவும் டியூஷன் எடுக்கலையா என்ன அப்படின்னு பெட்டி வந்து கேட்கிறான். காவுக்கு வந்து இப்ப நோவுக்கு டியூஷன் எடுக்கிற உண்மை வந்து சொல்லலாம் அப்படின்னு பெட்டி கிட்ட வந்து வாயை திறக்கிறான் நோவுங்கிற பேரை சொல்லிக்கிட்டு. அதுக்குள்ளேயும் பெட்டி வந்து ஏண்டா அந்த சிறுவண்டு பத்தியா இங்கே வந்து பேசுற, எம்மோட ஸ்பை பண்ணத அப்படின்னு பெட்டி வந்து ஆவேசப்படுறான். காவும் அப்படியே சொல்ல வந்ததை அப்படியே நிப்பாட்டிடுறான். சரி சரி அவனை பத்திலாம் பேச வேண்டாம், அங்க போய் நின்று உன்னை அழகா நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். அப்படியே ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களோட அவுட்டிங்கை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெட்டிக்கு வந்து நோங்குற பேரை கேட்ட உடனே இப்படி டென்ஷன் ஆகுது, ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ணி டியூஷன் எடுக்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ண போறானே தெரியல. இப்போ அடுத்த சீன்ல வந்து ரெயினை தான் காட்டுறாங்க. இவன் என்னன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் மாத்தி மாத்தி போட்டு பார்த்து எந்த ட்ரெஸ் அழகா இருக்கு அப்படின்னு கண்ணாடி முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கான். ஐ திங்க் இவனும் அவுட்டிங் போறான் போல இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அந்த நேரம் பார்த்தா ஒரு மெசேஜ் வருது, என்னன்னு பார்த்தா இன்னைக்கு ஷாப்பிங் போறது உன்னோட டேர்னு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான் சன்னு. இந்த ரெயின் பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மச்சா மார்க்கு மச்சா மார்க்கு அப்படின்னு ரொம்ப பாசமா பேசுற மாதிரி பேசுறான். என்னடா இப்ப என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்க அப்படின்னு நம்ம ரவுடி பேபி ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வந்தாரு. மச்சான் நீ மட்டும் தானே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்னால மட்டும் தானே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ரெயின் சொல்றான். டேய் நீ இதே வட்டத்துக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்க, ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரியா அப்படின்னு மார்க் வந்து கேக்குறான். மச்சான் இன்னைக்கு ஷாப்பிங் போக வேண்டியது என்னோட டேர்னா,
அப்படியா, நல்ல விஷயம், போயிட்டு வா. இதுக்கு எதை விட என்ன கால் பண்ற, என்ன வெட்டி தொப்பு கூப்பிடுறியா அப்படின்னு கேக்குறான். மச்சான், இல்ல மச்சான், நான் வெளியே போறேன், அதனால எனக்கு பதில நீயே ஷாப்பிங் போயிறேன் அப்படின்னு சொல்றான். முடியாது முடியாது முடியாது, முடியவே முடியாது, உன் அண்ணன் சன்ன பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும், அதனால முடியவே முடியாது அப்படின்னு ரவுடி பேபி அடிச்சு சொல்லிடுறாரு. சரிடா மச்சான், 300 ரூபா கொடுக்குறேன், இப்ப என்ன சொல்ற அப்படின்னு ரெயின் வந்து கேக்குறான். இல்ல 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 இல்ல, ஆட்டைக்கு ஆகாது, 500 ரூபா. ஏன்டா கொலகாரா, ஏன் இவ்வளவு கேக்குற? கம்மியா கேட்டேன், அப்ப 1000 ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். சரி சரி கொடுக்குறேன்டா, எப்படியாச்சும் போயிருடா அப்படின்னு ட்ரெயின் வந்து சொல்றான். இப்ப ரெயின் வந்து மேலாம் மீட் பண்ண வந்திருக்கான். அடடா, இவன் அவுட்டிங் வரலப்பா, டேட்டிங் வந்திருக்கான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாப்பியா ஷாப்பிங் பண்றாங்க. பாத்தியா, இந்த மாதிரியான மாவை தான் நாங்க வந்து கேக் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரெயின் வந்து சொல்றான். அப்படியா ரெயின், நீ நல்லா சமைப்பியா அப்படின்னு மேடம் வந்து கேட்டான். என்ன மேடம் இப்படி ஒரு கேள்வி கேட்ட? ஐயா கிட்ட கைவசம் ஏகப்பட்ட ரெசிபி இருக்கு, என்ன மாதிரி சமைக்க தெரிஞ்ச பையன் கிடைக்க என்னை கட்டிக்க போற பொண்ணு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவனுக்கு அவனே பில்டப் ஏத்திக்கிறான். 1000 பொய்யை சொல்லியாச்சு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் சொல்லுவாங்க, ஆனா இவன் 10,000 பொய்யை சொல்லியாச்சு இந்த மேனோ பொண்ணை வந்து பிக்கப் பண்ணிடுவா போல இருக்கே. ரெயின், நீ சமையலை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க, ஆமா பேக்கிங் சோடாக்கும் பேக்கிங் பவுடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு மேனோ வந்து கேக்குறான். அட, எனக்கும் இந்த டவுட் வந்து ரொம்ப நாள் இருக்குப்பா, ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு, என்ன வித்தியாசம் இது ரெண்டுக்கும் சொல்லுபடுறீன்னு? பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வந்து சமைக்க யூஸ் பண்றோம் அப்படின்னு ஏதோ ரெயின் சொல்ல வர்றதுக்குள்ள மேனுக்கு வந்து அவரோட அம்மா கிட்ட வந்து போன் வந்துருது. ரெயின், இதுதான நல்ல சான்ஸ், இதான நல்ல சான்ஸ், போனடுறா போனடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கூகுள்ல போட்டு பார்த்தோம். அந்த பொண்ணை திருப்பி பார்த்த உடனே இவன் சொல்ல வரான், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மேன வந்து சொல்லிடுறான். அட, என்ன டேரக்டர் சார், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லிருக்கலாங்க, நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். மேனா வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே, என்ன ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புற அப்படின்னு ரெயின் சொல்லிடுறான். ஆமா, என் தம்பிக்கு வந்து டயரியாவா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு மேனா சொல்லிட்டான். என்னது என் மச்சானுக்கு டயரியாவா அப்படின்னு இவன் பதறான். என்னது மச்சானா, இல்ல மேடம் பசங்களுக்குள்ள வந்து இப்படிதான் கூட்டுக்குவோம், அதான் மச்சான் சொன்னேன். சரி என் மச்சான் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு ட்ரெயின் வந்து கேட்கிறான். வெட்டினரி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன் அப்படின்னு மேடம் சொல்றான். என்னது வெட்டினரி ஹாஸ்பிட்டலா, ஆமா நான் என் தம்பின்னு சொன்னது என்னோட டாக்கியர் தான், சரி சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து போயிடுறான். அடே ரெயின், உன்னோட காதல் உணர்ச்சி விஷயத்தை வந்து கொஞ்சம் அடக்கி வைடா. அடுத்த சீன்ல வந்து சன்ன தான் காட்டுறாங்க. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு வெளியே வரான். இன்னொருத்தன் என்னன்னா, காரை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு வண்டியை சரியா பார்த்து ஓட்ட மாட்டியா அப்படின்னு தெரிய இருக்கான். திட்டுறது மட்டும் இல்லாம காரை பின்னாடி எடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். சார், நீங்க வெளியே போற பாதையில காரை நிப்பாட்டி வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தான் காரை பின்னாடி எடுக்கணும் அப்படின்னு சன் வந்து அடக்கமா தான் சொல்றான். ஆனா அவர் என்னன்னா, தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரியே சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு. டேய், நீ தான்டா தப்பா வந்திருக்கா, பின்னாடி போ அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏ சார், ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் ஃபாலோவே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சன் வந்து கேக்குறான். சன் ஆரம்பத்துல இருந்து பொறுமையா அடக்கமா தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா எதுக்க உள்ளவர் வந்து மரியாதையே இல்லாம பேசிட்டு இருக்காரு. சார், கொஞ்சம் வார்த்தையை அழுத்து பேசுறீங்களா அப்படின்னு சார் வந்து சொல்றான். என்னடா இதுக்கு மேல பேசுனா சண்டை போடுறியா என்ன, இப்படி முறைக்கல அப்படின்னு சண்டை போடுற மாதிரியே அவர் வந்து பேசிக்கிட்டாரு. உன்ன மாதிரி உள்ளவர்கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சன் வந்து திரும்பி போறான். இவர் என்னன்னா, போறவன புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடாரு. சன்னுக்கு வாயில இருந்து பெட்டு வர ஆரம்பிச்சிருது, சன்னும் அடிக்கிறான். சன்னுக்கு இப்படி ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே நம்ம ரவுடி பேபியும் களத்துல இறங்கிட்டாரு. டேய், எவ்வளவு தைரியம் தான், என் ஃப்ரெண்ட கூட சண்டை போட்டிருப்ப, வாடா என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணு அப்படின்னு ரவுடி பேபி வந்து கோவப்படுறாரு. சன் எப்படியோ ரவுடி பேபியை வந்து சண்டை போட விடாம தடுத்து நிறுத்திடுறான். ஆனாலும் ரவுடி பேபிக்கு இன்னும் கோபம் போகவே இல்லை, அதே அவசியத்தோட இருக்காரு. சன், நீ ஓகே தானே அப்படின்னு ரவுடி பேபி வந்து கேட்கறாரு. நான் ஓகே தான் அப்படின்னு சன் வந்து சொல்றான். ரவுடி பேபி வந்து ஒரு பலாப்பழம் மாதிரிப்பா, வெளியே பார்க்க ரப்பன் டப்பா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ஸ்வீட்டு. அது மட்டுமா, சன் மேலேயே ஒரு ஸ்வீட் கார்னர் இருக்கதான் செய்யுது போல இருக்கு. அடுத்த சீன்ல வந்து நம்ம ஹீரோஸை தான் காட்டுறாங்க. காவ் வந்து எல்லாருக்கும் லேபுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். டயோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணு, அடுத்து இந்த வயர் தூக்கி அங்க போடு, இந்த வயர் தூக்கி இங்கே போடு, அடுத்து சுவிட்ச் போடு, கரெக்டா லைட் எரியா இல்லாட்டி எரியாது அப்படின்னு ஒரு பெரிய ப்ரொசீஜர் வந்து காவ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இவங்க ஈசி டிபார்ட்மெண்ட் போல இருக்கு. எனக்கெல்லாம் இந்த ஈசி லேப்ல போனாலே கை கால நடுங்க ஆரம்பிச்சிருப்பா, அதுல இந்த சர்க்கியூட் போர்டு, ராஸ்பெரி பை, கோடிங்கு இதெல்லாம் பார்த்தாலே கிரு கிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் எனக்கு அவுட் புட்டே வந்ததே இல்லை. எனக்கு எப்படி இந்த சர்க்கியூட் போர்டு பார்த்தாலே ஃபீல் ஆகுதோ அதே மாதிரிதான் பெட்டிக்கும் ஃபீல் ஆகுது. பெட்டிக்கு ஒண்ணும் புரியல. காவ், எனக்கு ஒண்ணுமே புரியல, இன்னொரு தடவை சொல்லி தெரியா அப்படின்னு பெட்டி வந்து கேக்குறான். நீ ஃபர்ஸ்ட் புக்கை ரீட் பண்றா, அப்பதான் புரியும் அப்படின்னு காவ் சொல்றான். இவங்க எல்லாரும் லேப் பத்தி ரொம்ப சின்சியரா பேசிக்கிட்டு இருந்தா, இந்த ஜூன் பையன் வந்து போனையே பாத்துக்கிட்டு இருக்கான். சாண்டி தலையிலே ஒரு போடு போட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ சும்மாவே லேபுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன், சொல்லி கொடுத்தாலும் ஏன்டா கவனிக்காம இன்ஸ்டாகிராமே பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சாண்டி வந்து திட்டுறான். அட இரு சாண்டி, அதை பிறகு பாத்துக்கலாம், இப்ப நான் இன்ஸ்டாகிராம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா
டேய் பெட்டி இது நீயா, அப்ப நீ இந்த காம்படிஷன்ல சேர்ந்திருக்கியா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல சந்தோஷப்பட்டா எப்படி? கேங்ல எவனாச்சும் ஒருத்தன் வந்து குட்டையை கொலை போடுற மாதிரி பேசுறதுக்கு இருப்பான். இந்த கேங்ல வந்து அது ஜூன் தான். டேய் பெட்டி நீ அன்கிள்டா, நீ ஒன்றும் பையன் இல்ல, நீ எதுக்குன்னு இந்த காம்படிஷன்ல சேர்ந்திருக்க அப்படின்னு ஜூன் வந்து கேக்குறான். டேய் ஜூன் வாய முடியா, நான் ஒன்றும் அன்கிள் இல்ல, நான் சீனியர் அவ்வளவுதான் அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். என்னமோடா, ஆனா இதுல சேர்ந்திருக்கக்கூடிய மத்த பசங்களோட வயசெல்லாம் பார்க்கும்போது ஒன்ன விட கம்மியா இருக்கும் போல இருக்கே. ஒருவேளை இந்த காம்படிஷன் மட்டும் 5 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் நடந்திருந்தா நானும் சேர்ந்து கிருத்திக் ரோஷனுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பேன் அப்படின்னு ஜூன் வந்து சீன் போட ஆரம்பிக்கிறான். இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டியில சேர்ந்திருக்கக்கூடிய மத்த பசங்களோட போட்டோஸையும் பார்க்கும்போது யாருடா இவன் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு ஜூன் வந்து சொல்றான். வாய்ப்பு இல்லையே, என்னை விட யாரும் ஹேண்ட்ஸமா இருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு பெட்டி வந்து சொல்றான். டேய் பெட்டி இருக்காண்டா, உன்னை விட ஹேண்ட்ஸமா ஒருத்தன் இருக்காண்டா, அவனோட நம்பர் வந்து 26. பாரு 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 எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு ரெண்டு பேரும் பக்கத்துல வச்சு ஜூனும் தானாவும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் பேசுறது வந்து யாரை பத்தினா, நோவை பத்தி தான். அப்புறம் பெட்டியோட ஒய்ஃப், நீங்க சொல்லுங்க நம்பர் 26ஆ இல்ல பெட்டியா, யார் ஹேண்ட்ஸமா இருக்காங்க? கமான் 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 சொல்லுங்க 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 அப்படின்னு காவிட்டு வந்து ஜூன் வந்து கேட்கான். இவனும் ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே நோவே அங்க வந்துடுறான். டேய் பாருடா இவன் அந்த நம்பர் 26 தானே, போட்டோவை விட நேரில் செம ஹேண்ட்ஸம் ஆயிருக்காண்டா அப்படின்னு ஜூன் வந்து சொல்றான். பெட்டிக்கு நோவை பார்த்த உடனே இந்த சிறுவண்டி இங்கேயும் பறந்து வந்துருச்சா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல வந்து நம்ம ரவுடி பிபியும் சன்னையும் தான் காட்டுறாங்க. வழக்கம் போல சன் வந்து அவனோட திட்ட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஏண்டா ஏன் உன்னோட கோபத்தை கட்டுப்படுத்தவே மாட்டியா, அவன் என் கூட தானே சண்டை போட்டான், நான் பாத்துக்க மாட்டேனா, நீ எதுல ஊடாக போது சண்டை போட்ட அப்படின்னு சன் வந்துட்டே இருக்கான். நம்ம ரவுடி பேபி வந்து எதுவுமே பேசாம சன்னுக்கு மருந்து போட்டு விட்டுட்டே இருக்காரு. டேய் நான் சொல்றதை கேட்கவே மாட்டியா அப்படின்னு சன் வந்து திட்டுறான். ரவுடி பேபி கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே இல்ல. ஏய் ஒரு நிமிஷம் காதுல என்ன தடவை வச்சிருக்க, ஏன்டா காதுல வந்து இந்த பஞ்செல்லாம் வச்சிருக்க அப்படின்னு சன் வந்து கேட்கிறான். ஏன்னா நீ திட்டுறதை கேட்க எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு ரவுடி பேபி வந்து சொல்லிடுறாரு. டே மார்க் இந்த மாதிரி பிஹேவ் பண்றது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுற அப்படின்னு சன் சொல்றான். இங்க பாரு சன், நான் எதையும் ஸ்டார்ட் பண்ணல, அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான், அதான் அடிச்சு. சரிடா ஒருவேளை அவன்கிட்ட கத்திய கண்ணோ ஏதாச்சும் வச்சிருந்து உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கும். பிறகு என்ன என்ன பண்ண சொல்ற, அவன் உன்னை அடிக்கிறத பார்த்துட்டு என்னை கையை கட்டிட்டு நிக்கையா சொல்ற அப்படின்னு ரவுடி பேபி வந்து கேட்கறாரு. அந்த நேரம் சன்னுக்கு வந்து ரெயின் சொன்னதுதான் ஞாபகம் வருது. ரெயின் சொல்லிப்போம்லன், அவனோட நல்ல பக்கத்தால பாக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிப்போம்ல, அதுதான் சன்னுக்கு வந்து இப்ப ஞாபகம் வருது. இப்ப ரெயின் சொன்னது, இப்ப நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு மார்க் உனக்கு ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சன்னு சொல்றான். உன்னோட சாரியும் தேங்க்ஸையும் ஏத்துக்கிறேன், சரி இப்ப நான் லாஸ்ட் பஸ் போறதுக்குள்ள போயாகணும், அதனால கிளம்புறேன் அப்படின்னு மார்க் வந்து கிளம்புறான். என்ன பஸ்ஸா, உன் பைக் வந்து பணத்துக்காக வித்துட்டியா என்ன அப்படின்னு சன்னு கேட்கான். ஆமான்னு மார்க் வந்து தலையாட்டான். மார்க் நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வந்து சன்னுக்கு வந்து பணத்தை எடுத்துட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தாலும் போதும் அப்படின்னு சன் வந்து சொல்றான். இல்ல எனக்கு வேண்டாம், நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து கடங்காராக விரும்பல அப்படின்னு மார்க் வந்து சொல்லிட்டான். டேய் மார்க் அடம் பிடிக்காது, பைக்கும் இல்லாம பணமும் இல்லாம எப்படி உன்னால வாழ முடியும், இந்தா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சன் வந்து சொல்றான். அது என்னோட கஷ்டம், நீ எனக்காக கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு மார்க் வந்து சொல்லிட்டான். ரெயின் சொன்னான், உனக்கு வேலை இல்லைன்னு பேசாம நீங்க வந்து நம்ம கேஃபேல வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து அவன் கையில திணிச்சிருந்தான். மார்க் இங்க வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்ணும், ட்ரெயினையும் பார்த்த மாதிரி ஆச்சு, இங்கேயும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, அது மட்டும் இல்லாம லேட் ஆச்சுன்னா இங்கேயே தங்கிக்கோ, உன்னோட வீட்டுக்கு கூட போக தேவையில்லை, இப்ப சொல்லு ஒர்க் பண்ண வரியா இல்லையா அப்படின்னு சன்னு கேட்கிறான். மார்க் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிடுவானா என்ன, நான் நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மார்க் வெளியே போறான், அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா சன் தான் மெசேஜ் பண்ணிருக்கான், ரொம்ப எல்லாம் யோசிக்காத, பிறகு என்னோட முடிவு மாத்திக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சன் வந்து மெசேஜ் பண்ணிருக்கான். மார்க்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்துட்டு மெசேஜ் வந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறான். மார்க் வந்து நம்பரை மட்டும் சேவ் பண்ணல, சன்னையும் சேவ் பண்ணி வச்சுட்டான். இப்போ மறுபடியும் இன்னொரு மெசேஜ் வருது. இந்த தடவை வந்து ஒரு எமோஜி பொம்மையை வந்து சேவ் பண்ணி விட்டுருக்கான். மார்க்கும் இந்த மெசேஜை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறான். சன் வந்து சிரிச்சுக்கிட்டே கையாட்டுறான். ஆட சன் பையா, நீ இப்போதான்ப்பா லவ் ட்ராக்குக்குள்ளேயே வந்திருக்க, உன்னோட காதல் வந்து அடுத்து எப்படி துளிர் விட்டு வளரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் என்ன மாதிரி ஆர்வமாக இருப்பீங்கன்னு புரியுது, இவங்களுக்குள்ளே வந்து எப்படி காதல் வளரப்போகுது, நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோஸோட லவ் வந்து எப்படி போக போகுது, இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து பார்ப்போம். இந்த எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்து போடுற எபிசோட் வந்து குயிக்கா உங்களை வந்து ரீச் ஆகும். நான் அடுத்த எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.